மகிழ்வான தருணம் ஒன்றில் நாங்கள் இருக்கின்றோம். இதில் நான் நினைக்கவில்லை இங்கு வந்திருக்கக்கூடிய யாருக்கும் இந்த விழாநாயகனுடைய யார் என்ற அறிமுகம் தேவையில்லை. பூக்கடைக்கு எப்பொழுதுமே விளம்பரம் தேவையில்லை. பார்த்தவுடன் நறுமணத்தால் கோர்த்தெழுக்கும் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. எப்பொழுதுமே தன்னுடைய ஆற்றல் என்கின்ற நறுமணத்தால் ஈழத்தமிழுலகு உலகத்தமிழுலகு என்று எல்லோரையும் ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்குரிய பேராசான் தாசிசிஎஸ் அவர்களினுடைய பவளவிழாவில் நாங்கள் எத்துணை மகிழ்வாக இருக்கிறோம் என்பதனை உங்களுடைய கரகோஷங்கள் இப்பொழுது பதிவு செய்யட்டும். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு படி நாங்கள் மேலே சென்று எங்களுடைய மகிழ்வை காட்டலாம் என்று. நன்றி. உண்மையாகவே நான் இதற்கு முன்பு அங்கே ஒரு தொலைக்காட்சிக்கு இந்த நிகழ்வை பற்றியதான பதிவு கேட்ட பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயத்தை தான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கொண்டு நிகழ்ச்சியை நகர்ந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சில மனிதர்கள் வாழ்கின்ற காலத்திலே நாமும் வாழ்ந்தோம் என்பது பெருமைக்குரியது. அந்த வகையிலே தனிப்பட்ட ரீதியிலே நான் ஆசான் ஏசி தாசிசிஎஸ் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தேன் என்பதை மிக பெருமையான உணர்கின்ற தருணங்களிலே ஒரு உச்சமான தருணத்திலே நான் நிற்கின்றேன். நான் நம்புகின்றேன் உங்களில் பலருக்கும் அந்த தருணம் நெஞ்சில் இருக்கும். வணக்கம். மாஸ்டர் தாசிசிஎஸ்க்கு நடைபெறும் இந்த விழா மிக முக்கியமான ஒரு விழாவாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் ஈழ நாட்டின் மிக முக்கியமான நாடக ஆளுமைகளில் தாசிசிஎஸ் அவர்களுக்கு ஒரு முதன்மையான இடம் இருக்கிறது. ஈழ நாட்டில் 1983 பிறகு உருவான போர் கலவரம் இதற்கு முந்தியான காலங்களில் உருவான நாடக வரலாற்றில் தாசிசிஎஸ் மாஸ்டர் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவராக இருக்கிறார். பிறகு புலம்பெயர்ந்து வந்த நாடுகளிலும் அந்த நாடகப் பணிகளை வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் செய்து கொண்டிருப்பவராக அவர் இருக்கிறார். ஆகையினால் இந்த நாடக பணி என்பதை ஒரு நாட்டின் விடுதலை சார்ந்த விஷயங்களோடு அவர் இணைத்தும் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதை அவருடைய எல்லா நாடக பிரதிகளிலும் காண முடிகிறது. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களை நாடக வழியாக தீர்த்திருக்கிறார் என்று சுவிஸ் நாடகக் கல்லூரியின் நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். இந்த வகையில் ஒரு வெறும் கலைஞனாக இல்லாமல் சமூக பிரஞ்சமிக்க ஒரு கலைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தாசிசிஎஸ். அவருக்கு செய்யும் இந்த விழா உண்மையிலேயே நாம் எல்லோரும் மிகுந்த மகிழ்வோடு செய்ய வேண்டிய விழா என்றே நான் கருதுகிறேன். வணக்கம். ஈழத்து கலைஞராகிய தாசிசிஎஸ் மாஸ்டருக்கான இந்த விழாவில் பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நீண்ட நாள் அவர் ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் எனக்கு பரிச்சயமானவர். பல்வேறு ஈழத்தை சார்ந்த கலைஞர்களை எனக்கும் அறிமுகம் செய்தவர். கடந்த 20 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற பணியை நான் பல்வேறு நிலைகளில் பக்கத்தில் இருந்து பார்க்கிற வாய்ப்பை பெற்ற வந்தான். அந்த வகையில் அவர் தயார் செய்த கலைஞர்களே இன்று நிரம்பியிருக்கிற சூழலையும் நான் பார்த்திருக்கிறேன். கூடவே தமிழ்நாட்டில் இருக்கிற என்னை போன்ற ஓவியர்கள் மற்றும் அனைத்து கலை வடிவங்களில் செயல்படுகிற தீவிரமான கலைஞர்களை ஒன்றிணைத்தவர்களில் அவர்தான் மிக முக்கியமானவர் என்று நான் கருதுகிறேன். அவருடைய இந்த பவள விழாவில் கலந்து கொள்ளுகிற அவருடைய பங்களிப்பை மிக உயர்ந்த ஒரு நோக்கோடு அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிற இந்த சூழலில் நான் இருப்பதை நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதை பெரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். தாசிசிஎஸ் சார் பற்றி சொல்வதென்றால் நான் ஒரு மிகப்பெரிய மரியாதை, ஒரு பெரிய மேதை என்று தான் பார்க்கின்றேன். அரங்கம், தமிழ் அரங்கம் என்று சொன்னால் அது இந்தியா என்ற என்ன, இலங்கை என்ற என்ன, தமிழ்நாடு என்ற என்ன, மலேசியா என்ற என்ன, தமிழ் அரங்கம் என்று சொல்கின்ற பொழுது அது தாசிசிஎஸ் அவர்கள் அதன் மிக முக்கியமான ஒருவர் என்று சொல்லலாம். எப்படி என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு விடயம் பா நாடகம்.
மகாகவி எழுதிய கோடை என்னும் பாநாடகம், அது ஒரு கிளாசிக் வகையை சேர்ந்த அந்த பாநாடகத்தை அதன் கவிதையை ஒரு நாடகமாக்கி அரங்க உணர்வாக்கி தந்தவர் தாசிசியஸ். அதைத் தொடர்ந்து புதியதொரு வீடு என்கின்ற மகாகவியின் பாநாடகத்தையும் தந்தவர். பாநாடகத்துடன் மாத்திரம் அவர் நிற்கவில்லை, பிறகு ஒரு மொழிபெயர்ப்பு நாடகம் அலெக்சி அபுசோவின் பிச்சை வேண்டாம், ஞானம் லம்பர்ட் மொழிபெயர்த்த பிச்சை வேண்டாம் என்கின்ற அந்த மொழிபெயர்ப்பு நாடகத்தை முதன் முதலாக ஈழத்து தமிழ் அரங்கில் மேடை ஏற்றியவர், இயக்கி தயாரித்து தந்தவர் பாலி தாசிசியஸ் அவர்கள். அத்துடன் மாத்திரம் அவர் நிற்கவில்லை, கூத்து வகையில் கந்தன் கருணை என்கின்ற அந்த காத்தான் கூத்து பாணியில் ஒரு நாடகத்தை தருகின்றார். அது மாத்திரமல்ல, பிறகு ஸ்டைலைஸ்ட் ஃபார்ம் என்று சொல்லத்தக்க மோடி படுத்தப்பட்ட நாடகம் என்ற வகையில் புதிய பொறுத்தது போதும் என்கின்ற அந்த நாடகம் மிக மிக குறிப்பிட வேண்டிய ஒரு நாடகம். அந்த நாடகம் 4 ஜனாதிபதி விருதுகளை பெற்றுக்கொண்டது, சிறந்த நாடகம், சிறந்த பிரதி, சிறந்த நெறியாளர், 3 தாசிசியஸுக்கும், சிறந்த நடிகர் பிரான்சிஸ் ஜெனம் அவர்களுக்கும் கிடைத்திருந்தது. 4 விருதுகள் பெற்ற ஒரு நாடகம் பொறுத்தது போதும், ஒரு மோடிப்படுத்தப்பட்ட நாடகம். இவ்வாறு நாடகத்தில் பல்வேறு பரிமாணங்களை காட்டியவர். பிறகு கூடி விளையாடு பாப்பா என்று அந்த சிறுவர் நாடகம் குழந்தைகள் நாடகத்தை தந்தவர். அதாவது குழந்தைகள் நாடகம், ஆனால் பெரியவர்கள் நடித்த ஒரு சிறுவர் நாடகம் என்று சொல்லலாம் கூடி விளையாடு பாப்பா. இவ்வாறு பல பரிமாணங்களை கண்டவர். பின்னர் எங்களை விட்டு அவரிடம் நான் பயிற்சி பெற்றான், நாடக அரங்க பயிற்சி பெற்றான். பின்னர் எங்களை விட்டு அவர் இலங்கையை விட்டு பின்னர் நைஜீரியாவுக்கு சென்று பிறகு இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்திலும் மீண்டும் பாரதம் மீண்டும் ராமாயணம் என்று ஒரு நாடகம் செய்திருந்தார். களரி என்னும் அமைப்பினூடாக நாடக வகுப்புகளை நடத்தியிருந்தார். அத்துடன் 1997 June 9 IBC தமிழ் என்கின்ற அந்த ஒரு வானொலியை நாடகனாக இருந்து ஊடகனாக மாறி IBC தமிழ் என்கின்ற அந்த விதை போட்டவர் 1997 June 9 தாசிசியஸ் அவர்கள். அவர் நாடகர், ஊடகர், ஈழக்கூத்தன் என்று பல்வேறு அறியப்பட்டவர். தாசிசியஸ் அவர்களின் அந்த பவள விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி. தாசி மாஸ்டருடன் கடந்த 40 ஆண்டுகளாக வேலை செய்யும் பாக்கியம், அவரோடு இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 70களின் கடைசியில் 17 வயது மாணவனாக நாடகரங்க கல்லூரியில் அவரிடம் நாடகம் பயின்ற அந்த காலத்திலிருந்து இறுதியாக சுவிஸ் நாட்டில் வந்து தொழில்முறை ரீதியாக பல நாடகங்கள் உருவாக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவருடன் அங்கு நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பல நாடகங்கள் புதிது புதிதாக உருவாக்கி இருக்கிறோம். நான் நாடக அரங்க கல்லூரிக்கு சென்ற பின்னர் தான் இந்த நாடகத்திற்கு ஒரு நாடகனுக்கு ஒரு பயிற்சி வேண்டும், அந்த பயிற்சியினூடாகத்தான் நாடகம் செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை வந்து அங்குதான் நான் கற்றுக்கொண்டேன். அந்த கற்கையின் அடிப்படையில் தான், அந்த கற்கையின் அத்திவாரம்தான் நான் சுவிஸில் 85 ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரு தொழில்முறை கலைஞனாக இருப்பதற்கு வழி சமைத்தது. நான் இங்கு தொழில்முறையாக நாடகம் செய்திருந்தாலும் எனது ஒவ்வொரு தயாரிப்பில் தாசிஸ் மாஸ்டரின் பங்களிப்பு 100% இருந்தது. அதாவது அவரது பங்களிப்பு தனிய நாடகத்தில் மட்டுமல்லாது தயாரிப்பிலும் இருந்தது. அவரின் உருவாக்கத்தில் ஸ்ரீசலாமி, புருடக்ளவுஸ், பாண்டவாஸ், அடுத்ததாக சுவிஸின் 700th ஆண்டு நிறைவு விழாவில் வெல்ட்கெங்க, அப்படி பல நாடகங்கள் சுவிஸ் மேடையில் மும்மொழி நாடகமாக தொழில்முறை நாடகமாக அவருடன் சேர்ந்து பணியாற்றி மேடையேற்றும் அனுபவம் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த கிடைத்ததற்கு எனது ஆசான் தாசிசிஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் மாதி. நான் ஜெர்மனியில் இருந்து இங்கே வந்து பவள விழாவுக்காக வந்திருக்கின்றேன். தாசிசிஎஸ் மாஸ்டருடன் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்றால், இது நாடகத்துறையினூடாகத்தான். அவரிடம் நாடகம் பயிலுவதற்கு முன்பு ஊரில்
உள்ள சிறு சிறு நாடகங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளேன். அப்போதெல்லாம் வந்து இப்படி நாடக பயிற்சிக்கு இவ்வளவு பயிற்சி முறைகள் உள்ளனன்றது வந்து எங்களுக்கு அடிப்படையாக தெரியாது. இங்கு ஜெர்மனியில் தாசிசேஸ் மாஸ்டர் வந்து நாடகம் தொடங்கியதன் பின்பு நாடகம் பழக போகின்றோம், ஏதாவது ஒரு கேரக்டரை தந்து கேரக்டரின் சுபாவத்தை சொல்லி எங்களை பழக விடுவார் என்று நம்பித்தான் அங்கு போனேன். ஆனால் அங்கு போனால் முதல் ஒருவரிடம் வந்து நாடகம் என்ற கதைக்கு, அதாவது நாடக பிரதியோ நாடகம் என்ற கதைக்கே இடமில்லை. தனிய பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் குரற்பயிற்சிகளும் சேர்ந்து நடைகள் ராக தாளக்கட்டுகள் இவை வந்து கூடுதலாக கும்மியில் தொடங்கி கூத்தில் முடியும் என்றளவிற்கு பல வகையான தாளக்கட்டுகளை சிறு சிறு சொல்லாக சிறு சிறு ராகங்களாக எங்கள் பயிற்சிகளில் பூத்தியிருந்தார். அந்த நேரத்தில் நான் விளையாட்டுத் துறையில் சரியான மும்முரமாக ஈடுபட்டதால் கலைக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை அடிப்படையாகவே என்னிடம் இருந்தது. அன்று நாடக பயிற்சியில் மூச்சு பயிற்சியின் மூலம் கலைக்க பண்ணலாம், அல்லது மூச்சு பயிற்சியின் பின்பு ஒரு இன்னும் ஒரு 50 or 100 meters ஓடுறது முடியாத ஒரு காரியம் என்ற அளவிற்கு பயிற்சி இருந்தது. ஒரு நாள் முழுக்க பயிற்சி, ஒற்றை காலையில் என்ற பயிற்சி, கதைக்கு சொல்வதற்கு இடமில்லை, சொல்வதற்கு சொல்லுகள் எல்லாம் இல்லை, எங்கள் தமிழ் பாசை ஒன்றும் இல்லை. தனியாக உதாரணமாக சொல்ல போனால் நாள் முழுக்க 3 சொல்லுத்தான், அதாவது லை லா லீ லீலு, இதை வைத்து தான் கதைப்போம். 3 வகையான சொற்களை வைத்து நாள் முழுக்க கதைக்க வேண்டும். மறுநாள் முழுக்க ஒரு காலையிலேயே தெரிவோம். அப்படிப்பட்ட பயிற்சிகளை எடுத்ததன் பின்பு மனப்படிவும் உடற்படிவும் இந்த நாடகத்தில் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி அணுகுவது என்றெல்லாம் படித்ததன் பின்பு நாடகத்தின் அல்லது அவர் பாசையில் சொல்ல வேண்டிய நாட்டின் அகத்தின் முகம் எப்படி பார்க்கப்பட வேண்டும், ஒரு கலைஞன் அதை எப்படி பார்க்க வேண்டும், கலைஞன் வந்து வேறு யாருக்காக பார்க்கின்றாரா தனக்காக பார்க்கின்றாரா, நடப்பதை அவர் தன் கண்ணோடு பார்த்து அதை எப்படி முன்கொணர முயற்சிக்கின்றார் என்பவற்றையெல்லாம் பற்றி கலந்துரையாடுவார். பயிற்சிகளின் போதும் தாசிசியஸ் மாஸ்டரை சிரித்து விளையாடுவது நாங்கள் சரியான குறைவு, ஏனென்றால் மிகவும் கடினமான முறையில் பயிற்சிகளை தருவார். ஆனால் நாள் அடைவில் அதன் விளைவுகள் நன்றாக தெரிந்தன. அவருடன் மண்ணினவை பாடல்களிலோ வேறு நடந்த விடயங்களிலோ சேர்ந்து செய்வதற்கு கிடைத்த பாக்கியம் வந்து அதை ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லொரு விடயமாக நான் கருதுகின்றேன். அவர் எழுதிய நாடகங்கள் 2 நடித்துள்ளேன். எந்தாயம் அதில் வந்து மாஸ்டர் எழுதவில்லை, ஆனால் எந்தாயம் நாடகத்தில் நடித்துள்ளேன், கிருஷாந்தி நாடகத்தில் நடித்துள்ளேன். அப்படி நாடகங்களில் நடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு பயிற்சி, அதன் பின்பு தான் இந்த நாடக மேடைகளுக்கு வருவோம். ஆகையால் அவரிடமும் நானும் நாடகம் பயின்றேன் என்றொரு சந்தோஷத்துடன் இங்கு வந்து கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.